Hi friends, welcome to Spice for Taste. In the video, we will see custard ice cream. We will see the custard powder. For baking purpose, we will use the freezer whipping cream. It is easy to use the custard ice cream. That is the summer must try recipe. So, this is how we will see it. Now first வந்து 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கணும் இது வந்து ফুল ஃபேட் க்ரீம் அதாவது ஆரஞ்சு கலர் ஆவின் பால் எடுத்துக்கேன் நீங்க அது போக வேற எது இன்னும் வந்து ফুল க்ரீம் கிடைச்சா கூட நம்ம அந்த பாலை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இத நம்ம வந்து நல்லா பாயில் பண்ண போறோம் பால் வந்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல லேசா வந்து சூடாயிட்ட பிறகு இத வந்து ஒரு பவுல்ல வந்து நம்ம கொஞ்சமா வந்து எடுத்துக்க போறோம் ஒரு 50 ml போல வந்து எடுத்துக்க போறோம் 50 ல இருந்து ஒரு 60 ml போல milk வந்து தனியா ஒரு பவுல்ல வந்து எடுத்துக்கலாம் அதாவது பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துறணும் சோ இந்த மாதிரி ஒரு 60 ml போல பால் எடுத்துட்டு தனியா வச்சிரலாம் இப்ப பாலை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் டு ஹை फ्लेம்ல வச்சு கொதிக்க வச்சிரலாம் இந்த மாதிரி ফুল ஃபேட் க்ரீம் பால் வந்து கொதிச்சு வரும்போது நமக்கு இந்த மாதிரி ஆடைகள் வந்து ஃபார்ம் ஆகும் அத நம்ம ஓரமா வந்து தள்ளி விட்டுறலாம் இப்போ நம்ம முன்னாடியே வந்து ஒரு பவுல்ல வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தனியா வந்து ஒரு பால் அதுல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கஸ்டர்ட் பவுடரை வந்து ஆட் பண்ண போறோம் சோ நான் முன்னாடியே வீட்ல வந்து வாங்கி யூஸ் பண்ணாம வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சோ இந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க மில்க்ல வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோம் சோ கஸ்டர்ட் பவுடர்னா ஒண்ணுமே இல்ல இட்ஸ் ஆக்சுவலி ஒரு corn flour தான் அது ஒரு திக்னஸ் கொடுக்க கூடிய ஒரு फ्लेவர் தான் அது சோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த பால்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கெட்டி விழாம நம்ம வந்து mix பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணியாக ஒரு நமக்கு ஸ்லரி மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது ஓரமாக வந்து வச்சிடலாம் பால் வந்து இப்போ எந்த அளவுக்கு நல்லா வந்து பாயில் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து சேர்ந்துருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் மிக்சரை தான் நம்ம இந்த பாலில் வந்து இப்போ வந்து சேர்க்க போகிறோம் ஸோ சேர்க்கறதுக்கு முன்னாடி லேஸாக வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும் அப்போ தான் உங்களுக்கு கெட்டி விழாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சரில் இருக்கும் சேர்த்த உடனே வந்து இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் தீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கிறோம் ஸோ கை விடாமல் ஒரு குறைஞ்சது 3-4 நிமிஷம் போல இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா இது வந்து கொதிச்சு வந்து வரணும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அங்கங்கே கெட்டி விழாமல் ஓரளவுக்கு ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரை வந்து சேர்க்க போகிறோம் இதில் நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் 6 லிட்டர் பால் எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கப் சர்க்கரை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ இந்த மிக்சர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சுண்டி கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து வரணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம் ஸோ ஸ்லோ ப்ராசஸிங்லேயே வந்து குக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்சர் வந்து திக்காக ஆரம்பிக்கும் அந்த பாலும் கஸ்டர்ட் பவுடர் சர்க்கரை மூணுமே சேர்த்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்து வரணும் ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து ஹை ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தியான ஒரு டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இந்த விப்பிங் க்ரீமை பீட்டர் யூஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி பீட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு குறைஞ்சது 6-7 நிமிஷம் போல் ஆகும் நமக்கு வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அதாவது நம்ம பவுலில் வந்து இப்படி தலைகீழ நம்ம வச்சாலும் அந்த க்ரீம் வந்து கீழே கொட்டாத அளவுக்கு ஸ்டிஃப்பான ஒரு பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் அது வந்து குறைஞ்சது உங்களுக்கு 6-7 நிமிஷம் போல் ஆகும் இப்போ பாருங்கள் பவுலில் வந்து நம்ம அப்சைட் டவுன் பிடிச்சாலும் அந்த க்ரீம் வந்து ரன்னிங்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்ட பிறகு இதில் நம்ம வந்து கஸ்டர்ட் மிக்சரை வந்து சேர்க்க போகிறோம் நம்ம அதாவது பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கஸ்டர்ட் மிக்சர் ஃப்ளேவரை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி இதையுமே நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம் ஸோ நல்லா அந்த விப்பிங் க்ரீமோட அந்த ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஃபுட் கலர் வந்து லெமன் எல்லோ வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஒரு 3-4 சுட்டுக்குள்ள லெமன் எல்லோ விட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் அண்ட் சில்கியான ஒரு டெக்ஸ்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிறகு அகெயின் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு அகெயின் ஒரு கப் பீட் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுல நம்ம ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே அதே ஸ்மூத் அண்ட் சில்கியான ஒரு டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும்
கடையில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் பார்த்திங்கன்னா வெண்ணெய் மாதிரி உருகி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்கி ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஐஸ்கிரீமுக்கு ஏதாவது மோல்டு வச்சுருந்தா இல்லைனா ஒரு நார்மல் டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரமாச்சு இது நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். அதாவது 8 to 12 hours வந்து கம்பல்சரி வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். இதில் டாப்பிங்ஸ்க்காக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆக்சுவலி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சாக்லேட் வந்து நீங்கள் கிரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ என்கிட்ட அவைலபிளாக இருந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம வந்து 8 to 12 hours போல் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கண்டெய்னர் இருக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரை கம்பல்சரி மூடி வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஐஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே ஃபார்ம் ஆகிடும். அப்படி அதுக்கு மூடி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஃபாயில் இல்லைனா பட்டர் பேப்பர் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ 12 hours கழித்து நான் ஐஸ்கிரீம் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறோம். என்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லாதனால நான் இந்த மாதிரி ஒரு மாவு கரண்டி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம டைரெக்டாக வச்சு ஸ்க்ரேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வராது. அதனால் ஒரு கப்பில் வந்து நல்ல ஒரு பாய்லிங் வாட்டரில் வந்து இது ஒரு 2 to 3 minutes வந்து அந்த கரண்டி சூடையிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி நம்ம சுடுத்தறையில் லைட்டாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் மோல்டை வந்து ஸ்க்ரீப் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள், அந்த நம்ம ஹாட் வாட்டரில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரீப் பண்ணும்போது அப்படியே ஸ்மூத்தாக சில்கியாக வந்து நம்ம என்ன ஷேப்பில் வந்து ஸ்க்ரீப் பண்ணுறோமோ அது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சம்மருக்கு வந்து குழு குழு குழுன்னு ஐஸ்கிரீம் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். மேலே டாப்பிங்ஸ் வந்து சாக்லேட் சிப்ஸ் இல்லை சாக்லேட் சாஸ் எதுனாலும் நம்ம இஷ்டப்படி வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வீட்லேயே வந்து பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து விப்பிங் க்ரீம் அண்ட் கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.